வணக்கம் நண்பர்களே, உங்களை எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வெல்கம் டு விஎன்ஏ டெக்னிக்ஸ். என்னோடய பேர் வள்ளிநாயகம் அருணாச்சலம். நான் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் எக்ஸசைஸ் ரிலேட்டடான சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியூரிங் த ப்ரெக்னன்சி டைமில் ஒர்க் அவுட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்னென்னலாம் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சிஸ்டர் வந்து 8 months ப்ரெக்னென்ட்டு, என்னென்னலாம் ஒர்க் அவுட் வந்து சிம்பிளாக பண்ணலாம் டியூரிங் த ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நாங்கள் காமிச்சிருக்கிறோம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட அம்மா அப்பா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 years பிஃபோர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிசேரியன் வந்து நடந்திருக்காது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ள பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் நிறைய சிசேரியன் கேசஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஆக்டிவிட்டி எப்பவுமே இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்பவுமே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து நம்மளோட உடம்பும் மைண்டும் வந்து ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நிறைய அந்த நம்ம ப்ரெக்னன்சி டைமில் வர்ற நிறைய காம்ப்ளெக்ஷன் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நல்லபடியாக வந்து குழந்தையை பெற்றெடுக்க முடியும். உள்ள உள்ள சிசுவும் வந்து நல்லா ஹாப்பியாக வளரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களாம். ஸோ அந்த இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம குழந்தையை பெற்றெடுக்கிறது முன்னாடியே நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனமாக இருப்போம். ஸோ அதுக்கு கவனமாக இருக்கிறதுல இந்த ஒர்க் அவுட், சின்ன சின்ன உங்களால் முடிஞ்ச ஒர்க் அவுட்லாம் பண்ணி இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் நம்மளால் அடைய முடியும். ப்ரெக்னன்சி டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால மெயினாக வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும். உள்ள சிசுவும் வந்து நல்ல சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கும். சந்தோஷமாக இருந்தாவே வந்து நிறைய பெனிஃபிட் நம்ம உடம்புல வந்து ரியாக்ஷன்லாம் வந்து மாறும். ஸோ வந்து கோவப்படுவாங்க நார்மலாக வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து ரொம்ப கோவம் வரும் உமன்ஸுக்கு. ஸோ அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்ல இதாக இருக்கும். அப்புறம் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் அவங்க வந்து உடம்புல நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும். டிப்ரெஷனில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டிப்ரெஷன்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஒர்க் அவுட் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்று உள்ளவங்கள்டோட பாசிட்டிவிட்டி நல்லது நிறைய கிடைக்கும். பாசிட்டிவிட்டி நிறைய கிடைச்சாவே வந்து நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது ஒர்க் அவுட் பண்ணுறதுனால. ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து பிரிட்ஜ் போஸ். பிரிட்ஜ் போஸ் இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, ஸ்பைனல் கார்டும் க்ளூடும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறது. இது வந்து எதுக்காண்டி ப்ரெக்னன்சி உமன் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து குழந்தை வந்து வளர வளர வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி போஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்பைன் வந்து நல்லாயிருக்கும், பேக் பெயின் வராமல் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் போஸு. இந்த குட் மார்னிங் போஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பேக் பெயின் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். அடுத்து வந்து ஸ்குவாட். ஸ்குவாட் வந்து எதுக்காண்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோவர் பாடியை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி தான் அந்த ஸ்குவாட் எக்ஸசைஸு. இப்போ அடுத்து வந்து சுமோ ஸ்குவாட்டு, இது வந்து லோவர் பாடியை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் லஞ்சஸ். லஞ்சஸ் வந்து 1 kg வெயிட், ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்து நீங்கள் பண்ணால் போதும். ஸோ உங்களோட பாடி மூமெண்ட், லோவர் பாடியை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டமன் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சைட் கிரன்ச்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் டாக். கேட் அண்ட் டாக் வந்து மெயினாக வந்து நம்மளோட ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி நம்மளோட ஸ்டொமக் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் நல்ல கோர் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த புஷ் பண்ணி நம்ம குழந்தைய வெளியே எடுக்கும் போது வந்து அந்த புஷ் வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேட் அண்ட் டாக் போஸ் வந்து இந்த போஸ் தான் பேட் அண்ட் டாக் போஸு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் டாக்லேயே வந்து க்ரன்ச்சஸ் பண்ணுறோம். க்ரன்ச்சஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்டொமக் தான் அப்டமன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக பண்ணணும். அப்புறம் டவுன் டாக். டவுன் டாக்கும் வந்து நல்ல நம்மளோட அப்பர் பாடியும் லோவர் பாடியும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் பிரிட்ஜ் போஸ். பிரிட்ஜ் போஸ் வந்து எப்போவுமே நீங்கள் பண்ணுங்கள், பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் சைட் ரைஸ். சைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லே பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட் ரைஸ் பண்ணுறதுனால உங்களோட லெக்கும் வந்து அப்புறம் ஸ்டொமக்கும் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ்ஸு, பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து சைல்டு போஸ். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம லோவர் பாடியும் அப்பர் பாடியும் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா
நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருக்கும் போது வந்து நான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எனர்ஜி நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த ஸ்ட்ரென்தனிங் வந்து கம்மியாகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும் டியூரிங் த ப்ரெக்னன்சி. அதனால் இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால வந்து ஸ்ட்ரென்தனிங் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் ப்ரெக்னன்சி டைமில் வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் என்னென்ன அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது வந்து நீங்கள் மெயினாக இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது வந்து ஒன்று வந்து ப்ரெக்னன்சி டைமில் டெலிவரிக்கும் நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வந்து இப்போ பர்த்துக்கு அப்புறமும் வந்து உங்களோட பாடி வந்து ரீஷேப் வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ இது எல்லாருமே இது வந்து திருப்பி அந்த ஃபிட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது வந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. மிச்சவங்க நார்மல் பர்சன் எக்ஸசைஸ் பண்ணாத பர்சன் ஒரு 6 to 8 months எடுத்தாங்கன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுற பர்சன் வந்து ஒரு 2-3 months ரீசைஸுக்கு வந்துடலாம். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுனால. ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரெக்னன்சி டைமில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறேங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.